எண்ணிக்கை அதிகாரம் 19. பின்னும் ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது, ஆண்டவர் கட்டளையிட்ட சட்ட விதிமுறை இதுவே. பழுதற்ற செங்கிடாரி ஒன்றை உன்னிடம் கொண்டு வரும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். அது குறையற்றதும் ஒருபோதும் நுகம் சுமக்காததுமாய் இருக்கட்டும். அதை நீ குரு எலையாசரிடம் கொடுப்பாய். அது பாளையத்துக்கு வெளியே எடுத்துச் செல்லப்பட்டு அவன் முன்னிலையில் அடிக்கப்படும். எலையாசர் தன் விரலினால் அதன் இரத்தத்தில் கொஞ்சத்தை எடுத்து சந்திப்பு கூடாரத்திற்கு முன்புறம் 7 முறை தெளிப்பான். அந்த கிடாரி அவன் முன்னிலையில் சுட்டரிக்கப்படும். அதன் தோல், தசை, இரத்தம் ஆகியவையும் சாணியுடன் சுட்டரிக்கப்படும். அப்போது குரு, கேதுருக்கட்டை, ஈசோப்பு, கருஞ்சிவப்பு நூல் ஆகியவற்றை எடுத்து எரிக்கப்படும் கிடாரி மேல் போடுவான். பின் குரு தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிப்பான். அதன் பின்னர்தான் அவன் பாளையத்தினுள் வர வேண்டும். அந்த மாலை வரை குரு தீட்டுப்பட்டவனாயிருப்பான். கிடாரியை சுட்டரிக்கிறவனும் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிப்பான். அவனும் மாலை வரை தீட்டுப்பட்டவனாயிருப்பான். தீட்டுப்படாத ஒருவன் கிடாரியின் சாம்பலை கூட்டி அதை பாளையத்துக்கு வெளியே ஒரு தூய்மையான இடத்தில் கொட்டி வைப்பான். அது இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்புக்கென்று தீட்டகற்றும் தண்ணீருக்காக வைக்கப்படும். அது பாவ நீக்கத்திற்காக பயன்படும். கிடாரியின் சாம்பலை அள்ளி கூட்டுகிறவன் தன் உடைகளை துவைப்பான். அவன் மாலை வரை தீட்டுப்பட்டவனாயிருப்பான். இது இஸ்ரேல் மக்களுக்கும் அவர்களிடையே தங்கும் அயல் நாட்டவருக்கும் என்றுமுள்ள நியமமாக விளங்கும். மனித பிணத்தை தொடுபவன் எவனும் 7 நாள்களுக்கு தீட்டுப்பட்டிருப்பான். 3 நாளிலும் 7 நாளிலும் அவன் தன்னை தண்ணீரால் தூய்மையாக்கிக் கொள்வான். இஞ்ஞனும் அவன் தூய்மையாயிருப்பான். ஆனால் 3 நாளிலும் 7 நாளிலும் அவன் தன்னை தூய்மைப்படுத்தவில்லை எனில் அவன் தூய்மையடையான். பிணத்தை, அதாவது இறந்து பட்ட எந்த ஒரு மனிதனின் உடலை தொட்ட பின் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளாதவன் எவனோ அவன் ஆண்டவரின் திரு உறைவிடத்தை தீட்டுப்படுத்துகிறான். அந்த ஆள் இஸ்ரேலிடமிருந்து விலக்கப்பட வேண்டும். ஏனெனில் தீட்டு கழிக்கும் தண்ணீர் அவன் மேல் ஊற்றப்படவில்லை. அவன் தீட்டுப்பட்டவனாகவே இருப்பான். அவன் தீட்டு இன்னும் அவன் மேல் இருக்கிறது. கூடாரத்தில் ஒரு மனிதன் இறக்கும் போது இதுவே சட்டம். அதனுள் வரும் ஒவ்வொருவனும், அதில் இருக்கும் ஒவ்வொருவனும் 7 நாள்கள் தீட்டுப்பட்டவனாகவே இருப்பான். அத்துடன் இருக மூடப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரம் எதுவும் தீட்டுப்பட்டதாகும். திறந்த வெளியில் ஒருவன் வாளால் கொல்லப்பட்டவனையோ, தானாக செத்தவனையோ, மனித எலும்பையோ, கல்லறையையோ தொட்டால் அவன் 7 நாள்கள் தீட்டுப்பட்டவனாயிருப்பான். தீட்டுப்பட்டிருப்போருக்காக நெருப்பாலான பாவம் போக்கும் பலியின் சாம்பலில் அவர்கள் கொஞ்சம் எடுப்பர். ஒரு பாத்திரத்தில் ஊற்று நீரை முகந்து அதில் சாம்பலை இடுவர். தூய்மையாயிருக்கும் ஒருவன் ஈசோப்பை எடுத்து அதை தண்ணீரில் தோய்த்து கூடாரம், அதன் பாத்திரங்கள் மேலும் அங்கிருக்கும் ஆள்கள் மேலும் எலும்பையோ, கொலையுண்டவனையோ, தானாக செத்தவனையோ, கல்லறையையோ தொட்டவன் மேலும் தெளிக்க வேண்டும். தூய்மையாயிருப்பவன் தீட்டுப்பட்டவன் மேல் 3 நாளிலும் 7 நாளிலும் தெளிப்பான். இஞ்ஞனும் 7 நாள் இவன் அவனை தூய்மைப்படுத்துவான். தூய்மைப்படுத்தியவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிப்பான். மாலையில் அவன் தூய்மையாகிவிடுவான். ஆனால் தீட்டுப்பட்டிருந்தும் தன்னை தூய்மைப்படுத்தாதவன் ஆண்டவரின் திரு உறைவிடத்தை கரைப்படுத்திவிட்டபடியால் சபையிலிருந்து விலக்கப்படுவான். ஏனெனில் தீட்டு கழிக்கும் தண்ணீர் அவன் மேல் ஊற்றப்படவில்லை. அவன் தீட்டுப்பட்டவனாகவே இருக்கிறான். இது அவர்களுக்கு என்றுமுள்ள நியமமாக விளங்கும். தீட்டு கழிக்கும் தண்ணீரை தெளிப்பவன் தன் உடைகளை துவைக்க வேண்டும். தீட்டு கழிக்கும் தண்ணீரை தொடுபவன் மாலை வரை தீட்டுப்பட்டவனாயிருப்பான்.
தீட்டுப்பட்டவன் தொடுவதெல்லாம் தீட்டுப்பட்டதாகவே இருக்கும். அதனை தொடுபவன் எவனும் மாலை வரை தீட்டுப்பட்டவனாயிருப்பான். எண்ணிக்கை அதிகாரம் 20. முதல் மாதத்தில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் சீன் பாலை நிலத்துக்கு வந்தது. மக்கள் காதேசில் தங்கினர். மிரியாம் அங்கே இறந்து அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டாள். அப்போது மக்கள் கூட்டமைப்புக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக ஒன்று கூடினர். மக்கள் மோசேயுடன் வாதாடி கூறியது, ஆண்டவர் திருமுன் எங்கள் சகோதரர்கள் மாண்டபோது நாங்களும் மாண்டிருந்தால் நலமாயிருந்திருக்குமே. ஆண்டவரின் சபையை இந்த பாலை நிலத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தது ஏன்? நாங்களும் எங்கள் கால்நடைகளும் இங்கு சாக வேண்டுமென்றா? இந்த கொடிய இடத்துக்கு அழைத்து வர எங்களை எகிப்திலிருந்து வெளியேற பண்ணினது ஏன்? தானிய நிலம், அத்தி மரங்கள், திராட்சை கொடிகள், மாதுளை செடிகள் எவையுமே இங்கு இல்லை. குடிப்பதற்கு தண்ணீரும் இல்லையே. பின் மோசேயும் ஆரோனும் சபைக்கு முன் நின்று சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலுக்கு சென்று முகங்குப்புற விழுந்தனர். ஆண்டவரின் மாட்சி அவர்களுக்கு தோன்றியது. ஆண்டவர் மோசேயிடம், கோலை எடுத்துக்கொள், நீயும் உன் சகோதரன் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பை கூடி வரச் செய்யுங்கள். அவர்கள் பார்வையில் பாறை தண்ணீரை தரும்படி அதனிடம் பேசுங்கள். இவ்வாறு அவர்களுக்காக பாறையிடமிருந்து நீங்கள் தண்ணீர் பெறுவீர்கள். மக்கள் கூட்டமைப்புக்கும் அவர்கள் கால்நடைகளுக்கும் குடிக்க கொடுப்பீர்கள் என்றார். அவர் கட்டளைப்படியே மோசே ஆண்டவர் திருமுன் என்று கோலை எடுத்தார். மோசேயும் ஆரோனும் பாறைக்கு முன்பாக சபையை ஒன்று கூட்டினர். மோசே அவர்களிடம், கலகக்காரரே, இப்போது கேளுங்கள். இப்பாறையிலிருந்து உங்களுக்கு தண்ணீர் வரவழைக்க எங்களால் கூடுமா என்று கேட்டார். பின் மோசே தம் கையை ஓங்கி தம் கோலால் பாறையை இருமுறை அடித்தார். தண்ணீர் தாராளமாக வந்தது. மக்கள் கூட்டமைப்பினரும் அவர்கள் கால்நடைகளும் குடித்தனர். ஆண்டவரோ மோயிசனிடமும் ஆரோனிடமும், இஸ்ரேல் மக்கள் பார்வையில் நான் தூயவராக விளங்கும்படி நீங்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாமல் போனதால் இந்த சபையை நான் அவர்களுக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் கொண்டு சேர்க்க மாட்டீர்கள் என்றார். இது மெரிபாவின் தண்ணீர். இங்குதான் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் வாதாடினர். அவர் அவர்களிடையே தம்மை தூயவராக காண்பித்தார். காதேசிலிருந்து மோசே ஏதோம் மன்னனிடம் தூதரை அனுப்பி கூறியது, உன் சகோதரன் இஸ்ரேல் கூறுவது இதுவே, எங்களுக்கு நேர்ந்த இடர்பாடுகள் அனைத்தையும் நீர் அறிவீர். எங்கள் மூதாதையர் எகிப்துக்கு சென்றனர். நாங்கள் எகிப்திலே நெடுங்காலம் தங்கியிருந்தோம். எகிப்தியர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் மிகவும் கொடுமையாக நடத்தினார்கள். நாங்கள் ஆண்டவரை நோக்கி அழுதபோது அவர் எங்கள் குரலை கேட்டு எங்களை எகிப்திலிருந்து வெளிக்கொணர ஒரு தூதனை அனுப்பினார். நாங்கள் இங்கு உமது எல்லையில் ஓரத்தில் உள்ள காதேஷ் நகரில் இருக்கிறோம். இப்போதும் உம் நாடு வழியே எங்களை போகவிடும். நாங்கள் வயலினூடேயோ திராட்சை தோட்டத்தினூடேயோ கடந்து செல்ல மாட்டோம். எந்த கிணற்றிலிருந்தும் தண்ணீர் குடிக்க மாட்டோம். நாங்கள் அரச நெடுஞ்சாலை வழியே செல்வோம். உம் எல்லையை தாண்டும் வரை நாங்கள் வலப்புறமோ இடப்புறமோ திரும்ப மாட்டோம். ஆனால் ஏதோம் நீங்கள் கடந்து செல்லக்கூடாது. மீறினால் நான் உங்களுக்கு எதிராக வாளெடுத்து வரவேண்டியிருக்கும் என்று அவருக்கு கூறி அனுப்பினான். இஸ்ரேல் மக்கள் அவனிடம், நாங்கள் நெடுஞ்சாலை வழியே செல்வோம். நாங்களோ எங்கள் கால்நடைகளோ உம் தண்ணீரை குடித்தால் அதற்கான விலையை தருவோம்.
கால்நடையாக கடந்து செல்ல மட்டும் எங்களுக்கு அனுமதி தாரும், வேறெதுவும் வேண்டாம் என்றனர். ஆனால் அவனோ, நீங்கள் கடந்து செல்லவே கூடாது என்று கூறிவிட்டான். ஏதோம் திரண்ட வலிமை மிகுந்த படையோடு அவர்களுக்கு எதிராக வந்தான். இவ்வாறு ஏதோம் தன் எல்லைக்குள் இஸ்ரேலுக்கு வழிதர மறுத்தான். எனவே இஸ்ரேலர் அவனை விட்டு விலகி போயினர். இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் காதேசிலிருந்து பயணம் செய்து ஓர் என்ற மலைக்கு வந்தனர். ஆண்டவர் ஏதோம் நாட்டின் எல்லையில் ஓர் என்ற மலையில் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது. இணைச்சட்டம் அதிகாரம் 21. நீ உடமையாக்கிக் கொள்ளும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் கொடுத்த மண்ணில் திறந்த வெளியில் ஒருவன் கொலையுண்டு கிடக்க, அவனை கொலை செய்தவன் யார் என்று தெரியாதிருந்தால், உன் தலைவர்களும் நீதிபதிகளும் புறப்பட்டு போய் கொலையுண்டு கிடப்பவனை சுற்றிலும் உள்ள நகர்களுக்கு உள்ள தொலைவு எவ்வளவு என்று அளப்பார்களாக. கொலையுண்டு கிடப்பவனுக்கு மிக அருகில் உள்ள நகர் தலைவர்கள், வேலையில் பழக்கப்படாததும் நுகத்தடியில் பிணைக்கப்படாததுமான ஓர் இளம் பசுவை மந்தையிலிருந்து பிடிப்பர். பின்னர் உழப்படாததும் விதைக்கப்படாததும் நீரோடுவதுமான பள்ளத்தாக்கிற்கு அந்த கிடாரியை அந்நகர் தலைவர்கள் கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கில் அதன் கழுத்தை முறிப்பர். அப்பொழுது தனக்கு ஊழியம் செய்யவும் ஆண்டவர் பெயரால் ஆசி வழங்கவும் உன் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்ட லேவியன் புதல்வர்களாகிய குருக்கள் முன்வர வேண்டும். ஏனெனில் அவர்களது வாக்கின்படியே எல்லா வழக்குகளும் எல்லா தடியடிகளும் தீர்க்கப்பட வேண்டும். அப்போது கொலையுண்டவனுக்கு மிக அருகில் உள்ள நகர் தலைவர்கள் எல்லோரும் பள்ளத்தாக்கில் கழுத்து முறிக்கப்பட்ட கிடாரியின் மீது அவர்கள் கைகளை கழுவி உரத்து சொல்ல வேண்டியது, எங்கள் கைகள் அந்த இரத்தத்தை சிந்தியதும் இல்லை, எங்கள் கண்கள் அதை கண்டதுமில்லை. ஆண்டவரே, நீர் மீட்டவும் மக்களாகிய இஸ்ரேலை மன்னித்தருளும். குற்றமற்றவனின் இரத்தத்தை சிந்தின பழியை உம் மக்கள் இஸ்ரேல் மேல் சுமத்தாதேயும், இரத்த பழியிலிருந்து அவர்களை விடுவித்தருளும். இவ்வாறு குற்றமற்றவனின் இரத்தத்தை சிந்தின பழியை உன்னிடமிருந்து நீக்கிவிடுவாய். ஏனெனில் ஆண்டவரின் முன்னிலையில் நேரியதை செய்துள்ளாய். உன் பகைவர்களுக்கு எதிராக போர் புரிய போகையில் உன் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களை உன் கையில் ஒப்படைப்பார். நீ அவர்களை சிறைப்பிடிப்பாய். அப்போது சிறைப்பட்டவர்களில் அழகிய தோற்றமுடைய ஒரு பெண்ணை கண்டு அவள் மேல் காதல் கொண்டு அவளை உன் மனைவியாக்கி கொள்ள விரும்பினால், அவளை உன் வீட்டுக்குள் அழைத்து கொண்டு போ. அவள் தன் தலையை மழித்து நகங்களை வெட்டி கொள்வாள். அவள் சிறை கைதியின் ஆடையை கழற்றிவிட்டு உன் வீட்டில் தங்கி ஒரு மாத காலம் தன் தந்தையையும் தாயையும் நினைத்து துக்கம் கொண்டாடுவாள். அதன்பின் நீ அவளோடு கூடி அவள் கணவனாவாய். அவள் உனக்கு மனைவியாவாள். அவள் மேல் உனக்கு விருப்பம் இல்லாமற் போனால் அவள் விருப்பம் போல் அவளை போகவிடு. நீ அவளை கெடுத்து விட்டதால் பணத்துக்கு விற்கவோ அடிமை போல் நடத்தவோ வேண்டாம். இரண்டு மனைவியரை கொண்ட ஒருவன் ஒருத்தியின் மேல் விருப்பாகவும் மற்றவள் மேல் வெறுப்பாகவும் இருக்கும்போது, இருவருமே அவனுக்கு பிள்ளைகளை பெற்றிருக்கையில், வெறுக்கப்பட்ட பெண்ணின் புதல்வன் தலைப்பேராக இருப்பானாயின் அவன் தனக்குண்டான சொத்தை தன் புதல்வர்களுக்கு பங்கிடும் நாளில் தலைச்சனுக்குரிய உரிமையை தலைச்சனாகிய வெறுக்கப்பட்ட பெண்ணின் புதல்வனுக்கு அன்றி விருப்பப்பட்ட பெண்ணின் புதல்வனுக்கு கொடுக்க கூடாது. வெறுக்கப்பட்ட பெண்ணின் புதல்வனையே தலைச்சனாக ஏற்றுக்கொண்டு தன்னிடம் உள்ள சொத்துக்களில் அவனுக்கு இரண்டு பங்கு கொடுக்க வேண்டும். ஏனெனில் அவனே தன் தந்தையின் ஆற்றலது முதற்கனி. தலைச்சனுக்குரிய உரிமை அவனையே சாரும். ஒருவனுடைய புதல்வன்
பிடிவாதமும் முரட்டுத்தனமும் கொண்டவனாய் தந்தை சொல்லையோ தாய் சொல்லையோ கேளாமல் அவர்களால் தண்டிக்கப்பட்ட பின்பும் அடங்காமல் போனால் தந்தையும் தாயும் அவனை பிடித்து அவனது நகர்வாயில் உள்ள தலைவர்களிடம் கொண்டு போவர். எங்கள் மகனாகிய இவன் பிடிவாதமும் முரட்டுத்தனமும் கொண்டவனாயிருக்கிறான். எங்கள் சொல் கேட்பதில்லை. பெருந்தேனிக்காரனும் குடிவெறியனுமாயிருக்கிறான் என்று நகர் தலைவர்களிடம் அவர்கள் சொல்ல வேண்டும். உடனே அந்நகரத்து மனிதர் எல்லோரும் அவனை கல்லால் எறிவர். அவனும் செத்தொழிவான். இவ்வாறு உன்னிடமிருந்து தீமையை அகற்று. அதை கேட்டு இஸ்ரவேலர் எல்லோரும் அஞ்சுவர். சாவுக்கு ஏதுவான பாவம் செய்த மனிதன் சாகடிக்கப்பட்ட பின் அவனது பிணத்தை ஒரு மரத்திலே தொங்கவிடு. ஆனால் அவன் பிணம் இரவில் மரத்தில் தொங்கக்கூடாது. அவனை நீ அன்றே அடக்கம் செய்ய வேண்டும். ஏனெனில் தொங்கவிடப்பட்டவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன். நீயோ உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு உரிமை சொத்தாக கொடுக்கும் நாட்டை தீட்டுப்படுத்தாதே. திருப்பாடல் 100. அனைத்துலகோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள். அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ்பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர். என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர்.